அக்ரிஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னை மரத்தில் உள்ள புதுசாக பிடிச்ச பாலையில் பூக்கள் குறும்பைகள் உதிர்வதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் தெளிவாக. இந்த வீடியோலையும் வெறும் பூக்கள் குறும்பைகளுக்கு மட்டுமே வீடியோ இந்த வீடியோ, அதனால் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிடுங்க. இது உங்களுக்குமே புதுசாக அந்த பாலைகளில் பூக்கள் குறும்பைகள் சில மரத்தை பொறுத்தவரை தங்கும், சில மரத்தில் தங்காது. அது எந்த காரணம், எதனால் அப்படி இருக்குது, அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ரிசல்ட் கொண்டு வர முடியுமா, அவ்வளோமே பிடிக்க மாதிரி நம்ம வைக்கலாமா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவ்வளோ குறும்பைகளும் பூக்களும் உதிர்வதை நம்ம கட்டுப்படுத்தி அவ்வளோமே மகசூல் கிடைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாமா, அதாவது அவ்வளோ குறும்பைகளுமே பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுடுங்க. ஓகேவா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலையில், அதாவது இது ஒரு 7-8 வருஷம் ஆன மரம், மேலே பெய்யாச்சு. இப்போ தான் நமக்கு புதுசாக அதில் பாலம் வந்திருக்கு. இது அவ்வளோ தேங்காய் எல்லாமே வந்தாச்சு. இப்போ இது புதுசாக பாலம் வந்து பூக்கள் வெளியே வந்திருக்கு. குறும்பைகள் ஒன்று ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த அதாவது கரெக்டாக இந்த டைமில் நம்ம என்ன உரங்கள், இப்போ அந்த பூக்கள் குறும்பைகள் மேலே நம்ம என்னதெல்லாம் தெளித்தோம் அப்படின்னா, இந்த பூக்கள் உதிரதை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், கொஞ்சம் தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அதுக்கு முக்கியமான ஒன்று ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. அது பூக்கள் குறும்பைகள் உதிரதற்கு சில மரத்தெல்லாம் பொறுத்தீங்க அப்படின்னா நிறைய பிடிச்சிருக்கோம், ஒன்றுமே உதிராது, நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கோம். 40 காய்கள்னால் 40 காய்கள் ஒவ்வொரு குலைகளிலுமே பிடிச்சிருக்கோம். அது என்ன காரணம், வேறு சில மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுத்தமாக ஒன்றும் பிடிக்காது, அவ்வளோமே கீழே உதிரும், எல்லாம் ஒன்று ரெண்டு மட்டும் பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான நுண்ணூட்டச்சத்து உரங்கள் எல்லாம் கொடுக்க தான் செஞ்சோம். இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்கு. இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்க கொடுக்கோம் அப்படின்னா அது உடனே ரிசல்ட் கிடைக்காது. கொடுக்காமல் இருக்க சில உள்ள, அதாவது கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்க நம்ம கரெக்டாக நுண்ணூட்டச்சத்து உரங்கள் பேரூட்ட சத்து உரங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தோன்னா அது நல்ல ரிசல்ட்டை தரும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நமக்கு அதுக்கு பிறகு அந்த மறுபடியும் உள்ள குலைகள்லாம் தேவையான சத்துக்கள் ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் சத்துக்கள் தான் இருக்கும். நுண்ணூட்ட சத்துக்கள் என்பது ரொம்ப முக்கியம். மொத்தம் 8 வகையான சத்துக்கள் உண்டு. பெயரூட்ட சத்துக்களை பொறுத்த வர நமக்கு 6 வகையான சத்துக்கள் உண்டு. மொத்தம் 14 வகையான சத்துக்கள் ஒரு தென்னை மரத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு அத்தியாவசியமான சத்துக்களாகும். அந்த சத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக அதுக்கு தேவை. அது கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாலாம் கொடுக்கண்டா, உங்கள் மண்ணின் வளத்தை பொறுத்து தான் நம்ம கொடுக்கணும். நம்முடைய மண்ணை பொறுத்தவரை இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம அதிக வீரியமிக்க பயிர்கள் நம்ம பயிரிட்டு வர்றதுனால மண்ணின் வளம் கம்ப்ளீட்டாக நமக்கு கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த தென்னை மரத்துக்கு சுத்தமாக மண்ணின் வளம் இருக்காது, அதனால் நமக்கு மண்ணில் தேவையான சத்துக்கள் ஒன்றுமே தென்னை மரத்தால் ஈர்த்து கொள்ள முடியாது, மண்ணில் சத்தே இருக்காது சுத்தமாக. அதை நம்ம கொஞ்சம் அதுக்கு தென்னை மரத்தை பொறுத்தவரை நுண்ணுட்ட சத்துக்கு உரங்கள்லாம் கொஞ்சம் தான் தேவை. அதை தான் நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரித்து பிரித்து கொடுப்போம். 1 கிலோ பாக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து கொடுப்போம். பிரித்து பிரித்து கொடுக்கமிச்சில் கரெக்டாக நீங்கள் 5 அடி தள்ளி இந்த பென்சில் முனை மாதிரி இருக்கும், குருத்து வேர்கள்னு சொல்லுவாங்க, அந்த வேர்கள் உள்ள பகுதியில் தான் நீங்கள் வைக்கணும். மற்ற பகுதிகளில் வைக்காதுங்க, அது ரிசல்ட் தராது. அந்த வேர்கள் தான் நமக்கு நம்ம வைக்கிற ஒவ்வொரு உரங்கள் எல்லாத்தையுமே ஈர்த்துக்கொள்கிற ஒரு வேராகும். அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த வேர்களில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, அப்போ தான் நீங்கள் கொடுக்குற சத்துக்கள் எல்லாமே டைரெக்டாக நமக்கு பாலைகளில் உள்ள குறும்பைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இப்போ நமக்கு புதுசாக அதில் பூக்கள் குறும்பைகள் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தது தான், நம்ம நிறைய வீடியோலாம் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்போம். இதில் வெறும் பூக்களுக்கு மட்டும், அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையும் பார்த்துடுங்க. இப்போ பூக்கள் குறும்பைகள் வந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் பூக்கள் உள்ள ஏரியா எல்லாம் தேனி பெட்டிகள் வச்சு நீங்கள் தேனி வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு மகரந்த சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. மகரந்த சேர்க்கையினால் ஒரு பூ அதை காயாக மாறுறதுக்கு அந்த தேனீச்சிகள் ரொம்ப நமக்கு ஒரு உறுதுணை அளிக்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக
தேனி பெட்டிகள்லாம் வாங்கி வைக்கலாம். எல்லாம் பக்கத்தில் பூஞ்செடிகள்லாம் வச்சிங்கன்னா நமக்கு அதில் உள்ள தேனீச்சிகள் எல்லாமே காணப்படும். இப்போது நான் உங்களுக்கு மேலே காமிச்சிருப்பேன், அந்த பகுதியில் உங்களுக்கு தேனீக்கள்லாம் அதிகமாக காணப்படுவதும். இப்போ பொறுத்தவரை நமக்கு நிறையா தேனீச்சிலாம் இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. தேவையான சத்துக்களும் நம்மளுடைய மரத்துக்கு இருக்குது, இப்போ தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பாருங்கள், அதில் நல்லா பிடிச்சிருக்கோம் குறும்புகள்லாம். 6 மாதத்துக்கு ஒருக்க கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மொத்தத்தில் உங்கள் தென்னை மரத்தை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டு வரணும், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு செயல்முறை. நல்லா கவனிச்சிங்கன்னா எந்தத பிரச்சனையும் வராது. இப்போ கரெக்டாக இந்த டைமில் பூக்கள் குறும்புகள் வெளியே வந்திருக்க அந்த டைமில் நீங்கள் இந்த தேமூர் கரைசல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது தேங்காய் பாலும் நல்லா புளித்த மோரையும் ஒரு 4-5 நாள் ஊற வச்சு அது ஒரு விதமான நுரைச்சி வரணும். அந்த டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா, புதுசாக வந்த குறும்புகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நமக்கு குறும்புகள் கீழே உதிராது. நமக்கு மண்ணில் தேவையான சத்துக்கள் ஒன்றுமே கொடுக்கல, தென்னை மரத்துக்கு ஒன்றும் கவனிப்பே இல்லாமல் சும்மா நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா எந்த வித ரிசல்ட்டுமே இருக்காது, சுத்த வேஸ்ட்டு. இது கொஞ்சம் சப்போர்ட்டு தான் பண்ணும், இந்த உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணேன் தவிர நமக்கு அதனால் ஒன்றுமே சத்துக்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. அதாவது இளவெளி சத்துக்கள் மூலம் கொடுக்கலாம். இந்த ஒளிச்சேர்க்கையும் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு பொறுத்தவரை ஒளிச்சேர்க்கை நடைபெற தான் செய்யுது, தேன் ஈச்சி இருக்குது. அதே மாதிரி நம்ம தேமூர் கரைசல் தெளித்தோம் அப்படின்னா நமக்கு குறும்புகள் உதிர்வதை கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். நம்ம நுண்ணுட சத்து உரங்கள் வச்சதுனால நீங்கள் வைக்கல அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால் ஒரு மரத்துக்கு 14 வகையான சத்துக்கள் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. 14 வகையான சத்துக்களையும் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரித்து பிரித்து கொடுக்கணும். ஒரு தென்னை மரத்துக்கு முக்கியமான சத்துக்கள் இதெல்லாம், அப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரித்து பிரித்து கொடுங்க. குறும்புகள் உதிர்வுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது, 1-2 காரணம் கிடையாது. இந்த போதுமான இடைவெளி, ஒவ்வொரு மரத்துக்கும் 15 அடியிலேருந்து ஒரு 20 அடி இடைவெளிகள் முக்கியம். அது இல்லாமல் இருக்குது, வேறு சூரிய வெளிச்சம் கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ இடைவெளி இல்லைன்னா நமக்கு இங்கே பாருங்கள் இந்த மட்டையும் அந்த மட்டையும் இப்படி இடிக்க தான் செய்யும். இப்படி இடிக்கே இருக்கக்கூடாது, இடித்தே இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் போதுமான இடவசதி எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்து தான் உங்கள் தென்னை மரத்தை நீங்கள் நடவு பண்ணணும். நடவு பண்ணும்போது சேஸ்பியை விட்டு தோண்டி தென்னங்கன்னா நடவு பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் நல்லா ஆழமாக இருக்கும். ஆழமாக இருக்கும்ச்சில ஒரேடியாக தென்னங்கன்று கொஞ்சம் கட்ட தென்னங்கன்று அப்படின்னா ஃபுல்லாலாம் போட்டு நீங்கள் நிறைச்சிடக்கூடாது மண்ணை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி விட்டு படிப்படியாக தான் நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் தென்னை மரத்தை, ஓகேவா? ஓகே, இப்படி செய்யுங்க. தண்ணி விடுறது தென்னை மரத்தை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம், நல்லா தண்ணி இருக்கணும். தண்ணியை பொறுத்தவரை நமக்கு இந்த ஃபுல்லாக எப்போவுமே தண்ணி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, நல்லா தண்ணி இருக்கணும். அப்படி தண்ணி இல்லை, தண்ணி எங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த தேங்காய் நட்டி இருக்கலாம். தேங்காய் நட்டியை ஒரு 5 அடி தள்ளி இல்லை ஒரு 6 அடி தள்ளி சுற்றி வட்ட பாத்தியாக தோண்டிடுங்க. தோண்டிக்கிட்டு அந்த இடத்துல தேங்காய் நட்டி அப்படியே பரப்பி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கம்ச்சுனா லைட்டாக மோட்டர் அடித்து விட்டீங்க அப்படின்னா அதே போதுமானதாக இருக்கும், அந்த ஈரப்பம் தான் எப்பவும் இருக்கும். இங்கே தண்ணி ஊற்றதுமே குருத்து வேர்கள் உள்ள இடத்துல இங்கே கொடுக்கலாம். இப்போ கோடைக்காலம், சுத்தமாக தண்ணியே இல்லை, வீட்டுக்கிட்ட உள்ள தென்னை மரம் நினச்சிடுங்களாம், தண்ணியே இல்லை எங்களுக்கு, வீட்டுக்கு பாத்திரம் பூசை அதுக்கு வேறு தண்ணி இல்லை, நான் எப்படிப்பா தென்னை மரத்தை ஊற்ற அப்படின்னு நினைப்பீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன ஒரு குடம் தண்ணி தான் இருக்கும், அதை நேராக மூட்டில் கொண்டு ஊற்றுவாங்க. மூட்டில் ஊற்றதை நீங்கள் நல்லா தவிர்க்கணும். மூட்டில் ஊற்றக்கூடாது, மூட்டில் ஊற்றுனா எதுக்கு, மண்ணு நினையாதுக்காக நம்ம ஊற்றோம், எல்லாம் அந்த தென்னை மரம் தண்டு நினையாதுக்கு ஊற்றோமா, நமக்கு மரத்துக்கு போய் சேரணும். அப்போ அந்த ஒரு குடம் தண்ணினாலும் அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தேங்காய் நட்டி சுற்றி வச்சுருப்பீங்களா, அந்த 5 அடி தள்ளி ஊற்றினீங்க அப்படின்னா அந்த குருத்து வேர்கள் தான் எல்லாமே எடுத்துக்கொள்ளும். இந்த நம்ம கொடுக்குற சத்துக்களாக இருக்கட்டும், தண்ணி, டானிக்கு எல்லாமே நமக்கு குருத்து வேரில் தான் கட்டுவாங்க. அதனால் குருத்து வேர் ரொம்ப முக்கியமானது, பார்த்து நீங்கள் செய்யுங்க, ஓகேவா? வேறு கஷ்டப்பட்டு நீங்கள் நுண்ணுட்டு சத்து உரங்கள், பேரொடி சத்து உரங்கள்லாம் வாங்கி வைப்பீங்க, வச்சா ஒரு பிரயோஜனம் இருக்காது. டானிக்கெலாம் வச்சிங்கன்னா எந்த வித பிரயோஜனம் இருக்காது. அதனால் கரெக்டான இடம் முக்கியம். தெரியலைன்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? எல்லாம் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்படி குருத்து வேர்கள் உள்ள பகுதியில் தான் நீங்கள் வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எந்த வித ரிசல்ட்டுமே உங்கள் மரத்தின் மூலம் எடுக்க முடியாது, நமக்கு ரூவா தான் நட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, இப்படி செய்யுங்க. அந்த தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பாத்திரம் பூசின தண்ணி இருக்குது, எல்லாம் துணி துவைச்ச தண்ணி இருக்கும், தென்னை மரம் நல்லா நனைய மாரி குளிராக விட்டுடலாம் அப்படின்னா அது முக்கியமாக தவிர்க்கணும். அது வேருக்கு அரிப்பை உண்டாக்கும், அந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே, சோப்பின் வேதிப்பொருட்கள் எல்லாமே மரத்துக்கு அந்த வேருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதனால் பார்த்துடுங்க, ஓகேவா? மரம்
ரொம்ப மட்டமாயிரும், காய் பிடிக்கவே சுத்தமாக பிடிக்காது. அதனால் பார்த்துடுங்க, வீட்டுக்கிட்ட உள்ள வீட்டில் உள்ள தென்னை மரத்தை நல்லா பத்திரமாக தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை துணி துவைக்க தண்ணியெலாம் சுத்தமாக பற்றே விடாது. ஓகேவா? ஓகே, பார்த்துடுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சத்துக்கள் எல்லாம் கொடுக்கணும். அதோட முக்கியமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுக்காண்டி இந்த தேமோர் கரைசல் நீங்கள் ஊற்றணும். அப்போ நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கா, மண்ணின் வளத்துக்கு பெருக்கிறதுக்காண்டி நம்ம நுண்ணடை சத்து உரங்கள் கொடுக்குறோம். பூக்கள் குறும்புகள் உதிராத தடுக்கிறதுக்காண்டி தேனீச்சி எல்லாம் தேனி பெட்டிகள் பெட்டி பூக்கள் எல்லாமே போட்டு நம்ம தேனீச்சி அதை வர வைக்கும், தேமோர் கரைசல் தெளிக்கும். இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு குறும்புகள் உதிராது. இது மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் சொன்னேன்னா இப்போவுமே ரொம்ப நிமிஷம் ஆகிட்டு எல்லாம் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் பார்த்துடுங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்துடுங்க. குறும்புகள் உதிர்வதற்கு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.